குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜ் குளுக்கோசமைனுடைய வீடியோ நம்ம சமீபத்தில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த குளுக்கோசமைன் சப்ளிமெண்ட்டை சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமா, அவங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதான்ற மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை எடுத்து பார்த்து உங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டியோட மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சுகர் பேஷண்ட் குளுக்கோசமைனை எடுத்துக்கிட்டா ரத்த சக்கர அளவு அதிகரிச்சிரும், அதே மாதிரி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரியான கருத்து முதல்லலாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா மாடர்ன் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இது பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குளுக்கோசமைன்ன்றது ஒரு சிம்பிள் சுகர் தான், ஆனா இது குளுக்கோஸ் மாதிரியோ இல்ல வேற சில சிம்பிள் சுகர் மாதிரியோ இது ரத்த சக்கர அளவை அதிகரிக்கிறதோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை ரத்தத்தில் உருவாக்குறதோ வந்து கிடையவே கிடையாது. குளுக்கோசமைன் அப்படின்றது நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்கிற ஒரு விஷயம் தான். இது நார்மலாக நமக்கு ஒரு 40-45 ஏஜ் வரைக்கும் ஜென்ரலாக நல்லாவே சுரந்துட்டு இருக்கும். மூட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இது சுரந்து அந்த கார்டிலேஜை உருவாக்குற வேலையை வந்து அது நல்லாவே பார்த்துக்கும். ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இன்ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது, அதே மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது. மாடர்ன் மெடிசன்ல பாத்தீங்கன்னா குளுக்கோசமைன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர்றதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு சக்கர அளவோ இல்ல இன்சுலின் சென்சிட்டிவிட்டிலயோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஏன் முதல்லலாம் இந்த குளுக்கோசமைன் சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் ரைஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத போய் தேடி பார்த்தா, யாரெல்லாம் குளுக்கோசமைன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓவர் வெயிட்டா அதாவது அதிக எடையுடையவர்களா இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதிக எடை இருந்ததுனாலதான் அவங்களுக்கு ரத்த சக்கர அளவு அதிக இருக்கே தவிர குளுக்கோசமைனால இல்ல அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டேட்டா இருக்கு. 48-49% டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் சேர்ந்தே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வியப்புக்குள்ளாக்குற விஷயமே என்னன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸால பாதிக்கப்பட்ட 60% பேருக்கு சக்கர நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது தான். அப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சக்கர நோய் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கிறதும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து கருதப்படுது. அதிக எடை இருக்கிறவங்களும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இல்லாம இருக்கிறவங்களும் இந்த ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்றதும் நினைவுல வந்து நம்ம வச்சுக்கணும். முதல்ல நம்மளுடைய வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணியே நம்ம ஆகணும். ஏன் வெயிட்னால நம்மளுடைய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சக்கர நோயாளியா இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமா இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமான பொது எதிரியே ஓவர் வெயிட் தான். அதனால வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரியுது. அதிக எடை இருக்கும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது ஜாயிண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர்ல பிரஷரை வந்து உண்டாக்கும். அந்த பிரஷர் பல அபாயகரமான மாற்றங்களை நம்மளுடைய மூட்டுல வந்து ஏற்பட்டுரும். அப்படி ஏற்படும் பொழுது நமக்கு மூட்டுல வந்து வலி வர்றது, மூட்டுல வீக்கம் வர்றது, இந்த மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு வழிவகை செஞ்சிருது. நமக்கு ஒரு 10 கிலோ வெயிட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத வச்சுக்கோங்களேன். அதிகமா இருந்துச்சுன்னா 4-6 மடங்கு அதிகமான வெயிட் நம்மளுடைய நீல தான் வந்து படும். அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதனால நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்கன்னா முதல்ல வெயிட்டை குறைக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் குளுக்கோசமைன் சேஃப் அப்படின்னு வந்து சொல்லுது. நான் நிறைய பேப்பர்ஸ் வந்து படிச்சு பார்த்தேன், அதுல ஒன்னு வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 7 குண்டா இருக்கிறவங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க, 7 நார்மலா இருக்கிற பேஷண்ட வந்து செலக்ட் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 குண்டா இருக்கிறவங்க 2 ஒல்லியா இருக்கிறவங்கல ஏற்கனவே குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் வந்து இருக்கு. அவங்க குளுக்கோசமைன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 வாரத்துக்கு குளுக்கோசமைன் சப்ளிமெண்ட்டை இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் பொழுது சுகர் லெவல்ல குளுக்கோஸ் லெவல்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா குளுக்கோசமைன் அப்படின்றது சேஃப் தான், எல்லாருமே எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஓவர் வெயிட்டா இருந்தா அதுதான் அந்த பிரச்சனைக்கு வந்து காரணமே தவிர குளுக்கோசமைன் காரணம் இல்லை. நீங்க வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே உங்களுடைய சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. வெஸ்டிஜ் குளுக்கோசமைனை தாராளமா சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியுது. நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினா தாராளமா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்புறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.